நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு வரும் 31ஆம் தேதி மெரினா கடற்கரை, எலியட் கடற்கரை மற்றும் பிற பொழுதுபோக்கு பகுதிகளில் பொதுமக்கள் ஏராளமானோர் கூடுவது வழக்கம். இந்த நிலையில் விபத்தின்றி புத்தாண்டு கொண்டாடும் வகையில் காமராஜர் சாலை, ராஜாஜி சாலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சென்னை போக்குவரத்து காவல்துறை பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அதன்படி கடற்கரை உட்புற சாலை 31ஆம் தேதி இரவு 7 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை மூடப்படுகிறது. அந்த நேரத்தில் கடற்கரை உட்புற சாலையில் வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படாது என்றும் அனைத்து வாகனங்களும் கலங்கரை விளக்கம் சந்திப்பு வழியாக மட்டுமே வெளியேற அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சாலை போர் நினைவிடம் முதல் கலங்கரை விளக்கம் வரை 31ஆம் தேதி இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை மூடப்படுகிறது. அனைத்து மேம்பாலங்களும் சனிக்கிழமை இரவு முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காமராஜர் சாலை பகுதி முதல் சுவாமி சிவானந்தா சாலை வரை ஒற்றை வரிசை வாகன நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாலாஜா சாலை, பாரதி சாலை, ராணிமேரி கல்லூரி வளாகத்திலும் வாகன நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எலியாட் கடற்கரை பகுதியில் சனிக்கிழமை இரவு 8 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி வரை 6வது அவென்யூ நோக்கி வாகனங்கள் அனுமதிக்கப்படாது. எலியாட் கடற்கரை அருகே பெசன் நகர் 2வது, 3வது, 4வது மற்றும் 5வது அவென்யூ, பெசன் நகர் 3வது மற்றும் 4வது மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் ஒற்றை வரிசை வாகன நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வாகன ஓட்டிகளும் சாலை விதிகளை மதித்து போக்குவரத்து காவல்துறை செய்துள்ள ஏற்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.